வடமாகாண ஆளுநர் ரெஜினோட் கூரே மத்திய மாகாண ஆளுநராக நேற்று வியாழக்கிழமை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் நியமிக்கப்பட்டிருந்தார் எனினும் வடமாகாணத்திற்கு புதிய ஆளுநர் இன்று அதிகாலை வரை நியமிக்கப்பட்டிருக்கவில்லை இந்த நிலையிலேயே ரெஜினோட் கூரே மீண்டும் வடமாகாண ஆளுநராக ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு இன்று அறிவித்துள்ளது பதவியேற்பு நிகழ்வு ஜனாதிபதி செயலகத்தில் இன்று காலை இடம்பெற்றுள்ளதாகவும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது இதேவேளை உவா மாகாண ஆளுநராக நேற்று நியமிக்கப்பட்ட பி பி திசா நாயக்கவை இன்று மத்திய மாகாண ஆளுநராக ஜனாதிபதி நியமித்துள்ளார் அத்துடன் அவர் தொடர்ந்தும் உவா மாகாண கடமியாற்ற உள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது